இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற என்னோட நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த போஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்களுக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் பிகாஸ் ஐயா நான் உங்களோட போஸ்ட்டை வந்து பார்த்தேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு எனக்காக நீங்கள் பேசியிருந்தீங்க கேள்வி ஒரே கேள்வி தான் ஒரு தவறு செய்திருக்கிறாரு சீமான் அது தவறு என்று ஒத்துக்கிற மனசு சீமானுக்கு இல்லை அப்படின்னா எத்தனை பெண்கள் இந்த மாதிரி கஷ்டங்களுக்கு ஆளாக போகிறாங்க அப்படின்ற கேள்வி தான் நான் கேட்குறேன் நான் கேட்குறது இந்த கேள்வியை நீங்கள் வந்து சீமான் கிட்டே கேட்கலாமே அப்படின்னு தான் நான் கேட்குறேன் ஏன்னா தமிழ்நாடை நான் ஆளணும்னு கேட்கல ஐயா தமிழ்நாடை நான் ஆளணும்னு கேட்கல சீமான் அவர்கள் ஒரு கட்சியை வைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கும் அரசியலில் எங்கேயாவது உண்மை இருக்கான்ற கேள்வி மட்டும்தான் நான் கேட்டுட்டுருக்கிறேன் பெரியவர்கள் யாருக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் உண்மையை வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலும் மேலும் தவறுகள் நடக்காது அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் மறுபடியும் இதை எங்கே இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க இது என்னத்துக்காக செய்கிறீங்கன்னு கேட்குறீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏன் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்தீர்கள் அப்படின்னு நீங்கள் அப்படியே கொஞ்சம் சீமெண்ட்டை கேட்டுட்டீங்கன்னா நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற மரியாதையை நீங்கள் ரொம்ப அழகாக ஃபுல்ஃபில் பண்ணிட்ட மாதிரி ஆகிடும் இப்போ எல்லோருமே நான் அதை தான் சொல்கிறேன் பெரியவர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரொம்ப பெரியவங்களாக பேசுகிறதில்ல தப்புன்னும்போது வந்து நீங்கள் இந்த இந்த கேள்வி அப்படியே சீமான் கிட்ட கேளுங்களேன் சீமான் கிட்டே கேளுங்களேன் அந்த பொண்ணு யாருன்னே சொல் தெரியாது அவங்க பணத்துக்காக செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பெரியவங்க இல்லையா நீங்கள் தாராளமாக கேட்கலாமே சீமான் கிட்ட நான் ப்ரூஃப் கூட ரிலே ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டேன் சீமான என் தெரியாதுன்னு சொல்ல வாய்ப்பில்லை என் கூட பல அப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் சொல்லும்போது மறுபடியும் நீங்கள் எடுத்து நீங்கள் எங்கே நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இது ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு பெரியவங்க விலகிக்கலாம் அதுக்காக நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுனால இதில் வந்து தீர்வு கிடைக்க போகிறதில்ல இல்லை சீமானை வந்து நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் அந்த பெண்ணோட கோணத்தில் நிற்பார் அந்த பெண் ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு நீ பாருன்னு அதை தான் பெரியவங்க சொல்லணுமே தவிர நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுறீங்கன்னா அதை வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப நன்றி உங்களோட போஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஐயா பரவாயில்ல இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் வளர்க்கலாம் இல்லை நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணுறிங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன் பொய் சொல்கிறாரு அதுக்கே நீங்கள் எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்கிறேன் கேட்குறேன் ஓகேயா ரொம்ப நன்றி